வெல்கம் எவ்ரிவன். பிரியாணி உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒரு பாப்புலரான டிஷ்ஷும் கூட. இந்த அளவு செலிப்ரேட் பண்ணுற அந்த பிரியாணியில் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்னு அதை சாப்பிட்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி என்ன ரிஸ்க் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பிரியாணி சாப்பிட்றதுனால டைரெக்டாக சுகர் வராது, பட் ஆனால் அதை அடிக்கடி சாப்பிடும் பொழுது சுகர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிரியாணியில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். கார்போஹைட்ரேட்னா ஒன்றும் இல்லை, ரைஸ் தான் சொல்கிறேன். ரைஸ் பிரியாணியில் அதிகமாக இருக்கும்ல, அந்த ரைஸில் தான் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், அதே மாதிரி நம்மளோட பாடியில் ஈஸியாக அப்சர்வும் ஆகிடும். இப்படி அது அதிகமாக இருக்கிறதுனால அது டைஜஸ்டிவ் டைம்லேயும் அப்சர்வ் டைம்லேயும் நம்ம பிளட் சுகர் லெவலில் ஒரு ஸ்பைக் ஏற்படும். அப்படி பிரியாணி நீங்கள் அடிக்கடி சாப்பிடும் பொழுதும் அதிகமாக சாப்பிடும் பொழுதும் அந்த ஸ்பைக் அடிக்கடி நடக்கிறதுனால உங்களுக்கு டைப் 2 டயபிட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிரியாணிக்காக மேக் பண்ணுற மசாலா, டீப் ஃப்ரை, அதுக்கப்புறம் பிரியாணியில் இது எல்லாத்துலேயுமே அதிகமான சால்ட் இருக்கும். சால்ட்டில் தான் சோடியமும் இருக்கும். இப்படி அதிகமாக சோடியம் எடுத்துக்கும் பொழுது அது நம்மளோட பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். பிரியாணியில் யூஸ் பண்ணுற ஆயில், மீட், கீ, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஃபேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஃபேட்டுனா கொழுப்பு தான். இந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட பாடியில் கொலஸ்ட்ராலும் அதிகமாகும். கொலஸ்ட்ரால் அதிகமானாலே ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பிரியாணி அப்படிங்கிறதே ஒரு ஹை கலோரி ஃபுட்டு, அதாவது எனர்ஜி அதிகமாக இருக்கிற ஃபுட்டு. இப்படி எனர்ஜி அதிகமாக இருக்கிற ஃபுட்டை அடிக்கடி சாப்பிடும் பொழுதும் அதை அதிகமாக சாப்பிடும் பொழுதும் நம்ம பாடியில் தேவைக்கு அதிகமான எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி எல்லாமே சேர்ந்து நமக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்படி ஃபேட் அதிகமாக அதிகமாக நம்மளோட பாடி வெயிட்டும் அதிகமாகும். பிரியாணியில் ஃபைபர் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபைபர்னால் ஒன்றும் இல்லை, நார் சத்தை தான் நான் சொல்கிறேன். இந்த நார் சத்து அதிகமாக இந்த வெஜிடபிள்ஸ், ஓட்ஸ், அதுக்கப்புறம் வீட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த ஃபைபர் தான் நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த ஃபைபர் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனாலையும் பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர், டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுற விஷயங்கள், ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணுற விஷயங்கள், இது எல்லாமே சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு ப்ளோட்டிங் இஷ்யூவும் வரும். சரி ஓகே, கடைசியாக என்ன தான் சொல்ல வரேங்க, இதுக்கான சொல்யூஷன் என்ன? முடிஞ்ச வரைக்கும் பிரியாணியை நீங்கள் வீட்டில் குக் பண்ணி சாப்பிட கற்றுக்கோங்க. இந்த ஆயில், இந்த மாதிரி மசாலா, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கம்மியாக போட ட்ரை பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக மேக் பண்ணுங்கள், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி போட்டு. அப்படி நீங்கள் சாப்பிடும்பொழுது அதோட ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பிரியாணி அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பிரியாணிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஓகே, ஹாவ் எ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.